ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிமிகிரி சுந்தரேஷ். இது மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து. இன்றைக்கி நம்ம ட்ரோல் வீடியோ பார்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட என்ன வேணால் கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று சின்னதாக போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சில கொஸ்டினை பார்க்கும்போது அடடே அப்படின்னு ஆனந்தப்பட்டேன். சில கொஸ்டினை பார்க்கும்போது நம்ம தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்லாம் கூட தோணுச்சு. ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் இப்போ ஆன்சர் நான் கொடுக்க போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அன்னியன் 3 வெர்ஷன் அப்படின்றவர், ப்ரோ பாலிமர் நியூஸில் ரஞ்சித்னு ஒருத்தர் பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவன்தான், அந்த டைலாக் பேசுங்க ப்ரோ, சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக பேசி ஆகணும்ல, பேசிடுவோமா? பார்ப்பதற்கு அப்பாவி போல தெரியும் இவன் தான் தாமரை குலத்தை சேர்ந்த தினேஷ்குமார். கம்ப்யூட்டர் பொறியாளராகிய இவன் பல பெண்களின் வாழ்க்கையில் விளையாடிய விபரீத சைக்கோ என்கிறார் மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து. ஸோ ரஞ்சித் அண்ணா மிகவும் சூப்பராக வந்து பேசியிருப்பாங்க. ஏதோ நான் சும்மா ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். ஓகேவா? இதான் ட்ரெண்ட் அப்படின்றவர், மலையாளம் தெரியுமான்னு கேட்டிருக்கீங்க. மலையாளம் எனக்கு குறைச்சி அறியும். எல்லாவரும் சுகமானோம், ஃபுட்டு கழிச்சோம், எல்லாவரும் சேஃப் ஆகிட்டு இருக்கணும், ஞான் விசுவசிக்கணும். ஞான் மலையாளம் இப்போது நன்னாய் பரையணுண்டோ? அதான், கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் தெரியும், நல்லா கற்றுப்பேன் கொஞ்ச நாளில். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஷஃப்ரின் குட்டி அஃபீஷியல் அப்படின்ற ஒரு அக்கா, மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து சிங்கிளாக இருக்க வேண்டாம், தம்பி சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணுங்க, இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அக்கா, 90s கிட்ஸ் கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா அக்கா? ஸோ அடுத்ததா ஷாலு ரிஷா அப்படின்றவங்க, உங்களுக்கு ஸ்கூல் ஆர் காலேஜில் லவ் இருக்கா? உங்கள் ஃபியூச்சர் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் என்று ஆசைப்படுறீங்க? ஈ, உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத சுச்சுவேஷன் என்ன என்ன அப்படின்னு யோசிக்கிற எமோஜி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கூல் காலேஜில் லவ்னு எதுவுமே கிடையாதுங்க. சும்மா வந்து அழகான பொண்ணெல்லாம் பார்த்து சைட் அடிப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்யூச்சர் ஒய்ஃப் எப்படி இருக்கணும்? ஃப்யூச்சர் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா வாயாடியாக இருக்கணும். கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் வாயாடியாக. நான் பேசும்போதெல்லாம் பதிலுக்கு என்னை கொஞ்சம் கலாச்சிக்கிட்டு, ஸோ அப்படி அன்பாக பண்பாகவும் இருக்கணும், நல்லா பேசணும், சும்மா அமைதியாகவே இருக்கக்கூடாது, என்கிட்ட நல்லா வந்து என்னை கலாய்க்கணும், அப்படிப்பட்ட பொண்ணு தான் வேணும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத சுச்சுவேஷன் என்றால் என்ன? நான் வந்து என்னோடய காலேஜில் ஃபஸ்ட்டு டைம் என்னோடய ஸ்டேஜில் ஏறி மிமிக்ரி பண்ணேன். ஸோ அப்போது வந்து நான் பண்ணும்போது மிமிக்ரிக்கெலாம் நிறைய பேர் வந்து நிறைய சவுண்ட்லாம் விட்டு, வா சுந்தரே சூப்பர்ரா அப்படிலாம் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னை ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அந்த நாள் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாள். ஸோ அந்த ஸ்டேஜில் ஏறினதுனால தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்து நான் நிற்கிறேன். அடுத்ததாக ஷர்மிளா என் அப்படின்றவங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? சிப்ளிங்ஸ் உண்டா? கேர்ள் ஃப்ரெண்ட் உண்டா? எந்த காரணத்தால் யூடியூப்குள்ளே வந்தீங்க? இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அழகாக கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து படித்து முடிச்சிட்டேன், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன். அரியரை பற்றிலாம் கேட்டாதீங்க. சிப்ளிங்ஸ் உண்டான்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்டு கிடையவே கிடையாது. எந்த காரணத்தினால யூடியூப்குள்ளே வந்தீங்க? அதாவது டிக்டாக்ல மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள்லாம் போட்டுட்டு இருந்தேன், டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி, யூடியூப்ல நம்மளுடைய மொரட்டு சிங்கிள் மாரிமுத்துன்னு சேனல் ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு யூடியூப்குள்ள வந்தேன். இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னுடைய மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து இந்த இது வார்த்தைகள், நான் பேசுகிற அந்த வாய்ஸ் நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்குன்றப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஸ்டெல்லா எம் வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் ஃப்யூச்சர் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் தான் சொல்லணேன், அன்பா பண்பா பாசமாக அந்த மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என் கூட சேர்ந்து யூடியூப்பில் அவங்க வீடியோ போடணும். நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்ந்து ஏதாச்சும் சும்மா அப்படியே ஃபன்னாக வீடியோ போடுற மாதிரி எனக்கு ஆசை இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒய்ஃப் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிங்கார கிச்சன் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, உங்கள் லைஃப்பில் உங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆர் மெமரிஸ் என்னன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். பெஸ்ட்டு மெமரிஸ்னு ஒன்று இருக்குது, எனக்கு மறக்க முடியாத நாள்னு ஒன்றுனா, நான் டிக்டாக்ல வந்து என் உயிரை கொடுத்து ஒவ்வொரு நாளைக்கு பல பல வாய்ஸஸ் எல்லாம் எல்லா வாய்ஸ்லையும் வந்து மிமிக்ரி பண்ணி வீடியோ போடுவேன், ஒரு லைக்கும் வராது. ஒரு நாள் எனக்கு இந்த மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் தோணுச்சு, அதை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டேன். நான் அதுக்கப்புறம் வீடியோ போட்டு இதுக்கும் அப்படி லைக் வராது அப்படின்னு நினச்சி நெக்ஸ்ட் டே எழுந்துச்சு பார்க்குறேன், செம லைக்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஃபாலோவர்ஸ் வந்து ஏதோ 30K தான் சம்திங் இருந்துச்சு, ஒரே நாளில் 60K 70K அப்படி தாண்டிடுச்சு. ஸோ அந்த வீடியோ நல்லா ரீச் ஆச்சு. ஸோ அதிலிருந்து தான் என்னை நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அதனால் என்னால் மறக்கவே முடியாது. நந்து பாப்பா அப்படின்றவங்க, அண்ணா எனக்கு சூர்யா வாய்ஸ் ஃபுல் வீடியோ ஒன்று போடுங்க அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவன் ஃபுல்லாக பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் உன்னோட பேரை சொல்லி இப்போ பேசிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் சூர்யா. ஹாய் நந்து, சேஃபாக இருக்க, எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க, வீட்டில் எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்கள், மாற்றம் ஒன்று மாறாதது.
தனு ராகுல் அப்படின்றவங்க உங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப அசிங்கப்பட்ட மூமெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் எப்போ அசிங்கப்பட்டேன்னா, நான் இப்போ யூடியூபர் அப்படின்றத விட முன்னாடி வந்து லோக்கல் சேனல் விஜய், காலேஜ் படிக்கிறதுலேருந்து லோக்கல் சேனலில் நான் விஜயவாக இருந்தேன். அதான் அந்த கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய ஷோ வந்து பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அதே மாதிரி நான் ஒரு விஜயவாக தான் இருந்தேன். அந்த டைமில் நிறைய பேர் வந்து மிமிக்ரி வாய்ஸ்லாம் கேட்பாங்க, ஒவ்வொரு வாய்ஸாக நான் பேசுவேன். சில பேர் தெரியாத வாய்ஸ் வந்து கேட்பாங்க, எனக்கு தெரிலன்னு சொல்லுவேன். பேசுங்கன்னு சொல்லுவாங்க, நான் வந்து சும்மா ட்ரை பண்ணுவோம், மொக்கையாயிரும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த காலர் கால் பண்ணி, டே என்னடா அவர் வாய்ஸை பேசி ஏன்டா கேவலப்படுத்துகிற, மிமிக்கிரிலாம் பண்ணாதடா, கொன்றுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கெட்ட வார்த்தையில் கூடலாம் திட்டுவாங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப அசிங்கப்பட்ட மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அது கூட பரவாயில்லைங்க, எனக்கு தெரிஞ்ச நபர் வந்து அந்த ஷோ வந்து பார்த்துருப்பார் போல். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணிட்டு, டே தம்பி உன்னோட எத்தனை தடவை தான்டா சொல்கிறது, உனக்கு தான் ஒன்றும் வரமாட்டேது, மிமிக்கிரிலாம் வரமாட்டேது, ஏன் போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி எனக்கு அட்வைஸ் பண்ணார். ஸோ அது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அதே நபர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி, என் ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள், உன்னோட மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து வாய்ஸில் ஒரு விஷ் பண்ணி வீடியோ அனுப்பு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கேட்கும்போது எனக்கு அந்த அவமானப்பட்டது அசிங்கப்பட்டதுலாம் மறந்துருச்சு. காளீஸ்வரி காளிஸ் கணேசன், லவ் யூ மாமா, டூ யூ லவ் மீ மாமா, மாமாவா ஓடிடு, ஃபேக் ஐடி வெளுத்து விடுவேன், கொன்றுவேன் பார்த்துக்க. சந்தியா குழந்தை வேலு அப்படின்றவங்க, ப்ரோ இப்போ நீங்கள் மாரியம்மா மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க, ஒரு நாள் தூங்கி எழுந்த அப்புறம் நிஜமாகவே மாரியம்மா மாதிரி நீங்கள் மாறிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது இப்போ வந்து நான் நார்மலாக நைட்டியை போட்டுக்கிட்டு சும்மா மாரியம்மான்னு கான்செப்ட் பண்ணும்போது நிறைய பசங்க, சில பசங்க வந்து இன்ஸ்டாகிராமில் மாரியம்மா லவ் யூ டீச்சர் லவ் உம்மா அப்படின்லாம் வந்து அப்படிலாம் வந்து மெசேஜ்லாம் பண்ணுறானுங்க. இதே நான் மாரியம்மாவே மாறிட்டேன்னா என்ன பண்ணுவாங்க? பாவம் இல்லை, இப்போல்லாம் நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க இனிமே. வேணா விஷ்ணு பிரியா அப்படின்றவங்க, நீங்கள் டைம் மிஷினில் போய் ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினச்சா எந்த விஷயத்தை மாற்றுவீங்க? டே அண்ணா ரிப்ளை பண்ணனா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் பாசமாக வந்து சொல்லியிருக்காங்க. தங்கச்சி எனக்கு டைம் மிஷின் கிடச்சிச்சுன்னா அதை வச்சுட்டு கொரோனா வர்றதுக்கு முன்னாடி உள்ள அந்த காலத்துக்கு போயிட்டு கொரோனா எப்படி வருது அப்படின்னு பார்த்து அதை தடுத்துட்டு தான் மறுபடியும் அந்த மிஷினை தூக்கிட்டு நம்ம இந்த காலத்துக்கே வருவேன். அப்போ தான் கொரோனா இல்லாத உலகமாக இருக்கும். டைம் மிஷின் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகேவா? இருந்தால் அனுப்பிவிடு அண்ணனுக்கு. திவ்யா ரகு, நீங்கள் எப்போ ஃபிலிமில் ஆக்ட் பண்ண போகிறீங்க? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட். எனக்கும் ஆசை தான், என்னை வச்சு யாராவது படம் கூட எடுத்தீங்கன்னா சொல்லுங்கள், வந்து நடிச்சு கொடுத்துட்டு போகிறேன். ஓகேவா? சிடிடி ஆர்டிஏ அப்படின்றவங்க, ப்ரோ உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. என்னோடய கேரக்டர் எப்படின்னா, எப்போவுமே என்னை சுற்றி உள்ளவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நானும்மா. முகமது ரஹமதுல்லா, உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? 150 பொண்டாட்டி. ஏண்டா ஒன்றுக்கே வழி இல்லாமல் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், எத்தனை பொண்டாட்டி? நம்ம கொன்றுவே. வாய்ஸ் வித் வைஷு அப்படின்றவங்க, நீங்கள் கோவக்காரரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னோட அந்த முரட்டுத்தனமான மூஞ்சை பார்த்தோன்னு நீங்கள் கோவக்காரன் நினச்சிங்களா? பார்க்குறதுக்கு ரவுடி மாதிரி தான் இருக்கும், ஆனால் நான் கோவக்காரன் கிடையாது, பாசக்காரன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா ஏன் கமாண்டை காணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு தெரியும். ஸோ கவலைப்படாதீங்க, இதுவே ரொம்ப ரொம்ப பெருசாக போயிருக்கும் இந்த வீடியோவே. ஸோ அதனால் உங்களுடைய கமாண்ட்ஸ் பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கள்லாம் கண்டிப்பாக வந்து போடுவேன், அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம். ஓகேவா? ஸோ அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து விடுங்க. ஓகேவா? அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே ட்விங் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் காட்டும் என்கிறார் மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து.